அவர் என்ன அற்புதமா கிட்டார் வாசிக்கிறாரு, வாங்க எல்லாருமா போய் கேட்போம் வாங்க. எப்படி இருக்கீங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள யாராவது ஒரு கப்புல ஸ்டேஜுக்கு வரவழைக்க போறேன், அவங்கள நான் இங்க டான்ஸ் ஆட சொல்லி கேட்டுக்குவேன். அதுல யாரு ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்களோ அவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா, சிவா எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடுறாள்ல. என்னோட பர்ஸ், என்னோட பர்ஸ் திருட திருட, போலீஸ் அனுப்பிடுங்க. அங்கிள், உங்களால இனி எங்கேயும் ஓட முடியாது. என் பாட்டியோட பர்ச திருப்பி கொடுங்க, இல்லன்னா இல்லனா என்ன பண்ணுவ? இந்த சின்ன பையனை உடனே புடிங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. வா சின்ன பையா, பர்ஸ் வேணுமா உனக்கு? இதா புடி, வா வா. இது என்னது, இவன் மரத்து மேல சைக்கிள ஓட்டிட்டு வரா? காப்பாத்துக்க, இந்த பர்ச வாங்கிக்க. இந்த பையன் கிட்ட எப்படியாவது தப்பிச்சாகணும். ஹலோ அங்கிள், அந்த பர்ஸ் என்னோட பாட்டு, இது கண்டிப்பா உங்களை நான் இதை எடுத்துட்டு போக விடவே மாட்டேன். அதை கொடுத்துருங்க. காப்பாத்துங்க. ஹலோ லட்டு சிங் சார். ஆ
லட்டு சிங் ஏரியாவுல திருட்டா. சிவா, இனி இந்த திருடனா நான் என்ன பண்றேன் பாரு. லட்டு சிங் சார், இவனோட நண்பர்கள் சில பேர் இந்த ஊர்ல தான் இருக்காங்க, அவங்களையும் பிடிச்சே ஆகணும். ஓ, இன்னும் சில பேர் இருக்காங்களா? அவங்களுக்காகவும் நான் அந்த ஊருக்குள்ள போலீஸ் படையை அனுப்பியிருக்கேன். போலீஸ் அவங்க எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்துடும். என்ன கான்ஸ்டபிளே, இவனை இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடு. நல்ல வேளை தாத்தா எனக்கு போனை போட்டு முன்னாடியே இங்க வர சொல்லிட்டாரு. தேங்க்யூ சிவா. இந்த பையன் ரொம்ப வேகமா இருக்கானே, இவன் கிட்ட இருந்து நாம தூரமா இருக்கணும். ஜான், ஜானி, ஜனார்தன், நம்மளோட திருட்டு திட்டங்கள் யாருக்கிட்டயுமே கிடையாது, ஏன்னா நாம தான் மிக சிறந்த திருடர்கள். அந்த சிவாவை நம்ம நல்லா கவனிச்சாகணும். அவன் நம்ம ஆளுங்களையே உள்ள அனுப்பிட்டான்ல. ஆமா, அது உண்மைதான். அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பசங்க ரூம் நம்பர் 309 இருக்காங்க. அப்புறம் அவங்களோட தாத்தா பாட்டி 310 இருக்காங்க. போலாம். முதல்ல இந்த பசங்களோட ரூமை லாக் பண்ணிரலாம், அப்பதான் அந்த பையன் வெளியே வராம இருப்பான். ஆமா, இப்ப பசங்க எல்லாரையும் உள்ள வச்சு பூட்டியாச்சு. சரி, நான் வெளியே எல்லாரையும் பாத்துக்கிறேன். நீங்க போய் தாத்தா பாட்டி கிட்ட இருக்கிறத திருடிட்டு வாங்க. என்ன கத்தனாலும் அந்த பையன் சிவா உன்னை காப்பாத்த வரவே மாட்டான். சிவா, சிவா எங்களை ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க. திருட்டு பசங்க வந்து கொள்ளை அடிச்சிட்டு போறாங்கப்பா. தாத்தா டோன்ட் வரி, நான் இப்பவே வரேன். சிவா என்னாச்சு? ஏதாவது சொல்லு. ரேவா, தாத்தா பாட்டியோட ரூமுக்கு யாரோ திருடங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் திருடிட்டு அவங்கள ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. நம்மளோட ரூமையும் யாரோ வெளியில இருந்து பூட்டி வச்சிட்டு போயிருக்காங்க. அநேகமா நம்ம கத்துறதே யாருக்கும் கேட்கலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம க்ரோ பிரேக் பஞ்ச யூஸ் பண்ணியே ஆகணும். டோர் பிரேக் பஞ்ச் அப்படினா என்னன்னு நான் சொல்றேன். அது ஒரு வகையான குங்ஃபு பஞ்ச். ரொம்ப முக்கியம்னா தான் இந்த மாதிரி பஞ்ச் எல்லாம் யூஸ் பண்ணணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. பாட்டி, உங்களுக்கு ஒன்னும் ஆகல? எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த திருடங்க இப்பதான் தப்பிச்சு ஓடுறாங்க. இருந்த எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நாங்க சீக்கிரமா போய் அந்த திருடங்களை புடிச்சே தீருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க தாத்தா. ரெக்கார்டிங்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்படின்னா அந்த திருடங்களுக்கு கேமராஸ் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்க எந்த கேமராலையும் மாட்டாம தெளிவா அவாய்ட் பண்ணி போயிருக்காங்க. சிவா, அங்க பாரு, அது என்னது சார்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்களேன். அது மூணு பேர், மூணு வாக்கிங் ஸ்டிக்கும் இருக்கு. அப்படின்னா இந்த மூணு பேரு யாருன்னா அந்த பீச்ல இருந்தாங்களே, ஜான், ஜானி, ஜனார்தனன், அவங்கதான் திருட வந்திருக்காங்க. யூ ஆர் ரைட். அவங்க கிட்டயும் வாக்கிங் ஸ்டிக்ஸ் இருக்கு. அவங்களும் தலையில ஹேட் போட்டிருந்தாங்கல்ல. ஆனா அவங்க மூணு பேரும் ரொம்ப நல்லவங்களாச்சே.
எப்பவும் மக்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியுமே. ஒருவேளை அவங்க எல்லார்கிட்டயும் அப்படி காமிச்சுக்கிறாங்க போல இருக்கு. அவங்க நல்லவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா திருடவும் செய்வாங்க. அத பத்தி எனக்கு தெரியல, நான் அவங்க கிட்ட எதுவும் கேட்கல. நம்ம உடனே லட்டு சிங் சாரை இங்க கூப்பிட்டாகணும். ஹலோ லட்டு சிங் சார், நீங்க ஒரு திருடனை லாக் அப்ல போட்டிருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட ஜான் ஜானி ஜனார்தன் எங்க இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. நான் உங்களை லாக்அப்ல இருந்து வெளியில விடணும்னு நினைச்சா ஒரு விஷயம் சொல்லுங்க, அந்த ஜான் ஜானி ஜனார்தன் மூணு பேரும் எங்க இருப்பாங்க சொல்லுங்க. சார், அவங்க எங்க இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார். சிவா, இந்த திருட உண்மையே சொல்ல மாட்டேங்கிறானேப்பா. நோ ப்ராப்ளம் லட்டு சிங் சார், இப்ப சொல்லலன்னா என்ன, வந்து என் பிளான் கேளுங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க தான் இங்க இருக்கீங்களா? அப்படின்னா நான் உங்களை இப்ப சாப்பிட வேண்டியதுதான். வேண்டா, என்னை எதுவும் பண்ணிடாத. அதோ பாரு, போலீஸ் எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள வச்சு உன்னோட டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுக்க. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. அவங்க பார்க்க நேர்மையானவங்க மாதிரி தான் தெரியறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்களுக்கு சுயநலம் இருக்காது. எனக்கு நீங்க தான் வேணும், ஏன்னா திருடங்க தான் ருசியா இருப்பாங்க. ஆனா நான் வேணும்னே திருடனா மாறல, ஏன்னா அந்த ஜான் ஜானி ஜனார்தனன் தான் திருடிட்டு வர சொல்லுவாங்க. ஒரு வழி காட்டு பக்கமா போகும்ல, அங்கதான் அவங்க வீடு இருக்கு. என்ன ஏமாத்திட்டீங்களா? இந்த பழமொழி பழசுதான், இருந்தாலும் அது இப்ப கரெக்டா சூட் ஆகும். ஒரு விரலை வச்சு பாட்டில உடைக்க முடியலனா அத கொஞ்சம் உடைச்சு காலி பண்றதுல தப்பே இல்ல. பை பை அங்கிள். இப்ப அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்திரலாம். முதல்ல நான் ஒரு பர்ஸ தானே திருடினேன், ஆனா இப்ப நாம எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துட்டோமே. என்ன பத்தி தான் மூணு பேரும் யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? சின்ன பையன் நீயா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நீங்க மூணு பேரும் மாட்டிக்கிட்டீங்க. ஜான் ஜானி ஜனார்தன இந்த உலகத்துல யாராலையுமே பிடிக்க முடியாது, ஏன்னா நாங்க தான் மிக சிறந்த திருடர்கள். அங்கிள், உங்களுக்கு ஒன்னும் ஆகலை? நான் நல்லா இருக்கு, ஆனா என் குதிரையை உங்க திருடிட்டு போறாங்க பாரு. கேளுங்க, நில்லுங்க. ஷிவா
சிவா, நீ ஹார்ஸ் ரைடிங் என்னமோ நல்லா தான் பண்ற, ஆனா நாங்க ஃபைட்டிங்க ரொம்ப நல்லா பண்ணுவோம். நாங்க மூணு பேரு, ஆனா நீ தனியா இருக்கியே, திரும்பி போயிடு. பயந்து போய் ஓடுறவன் இல்ல இந்த சிவா. உங்களை தோக்கடிச்சு லட்டு சிங் சார் கிட்ட ஒப்படைச்சே தீர்வேன். போதும், நிறுத்து சிவா, நிறுத்து போதும். இதுக்கு மேல எங்களால சண்டை போட முடியாதுப்பா. உனக்குள்ள இருக்கிற பலத்தை பார்க்கும் போது நாங்க மூணு பேரும் முன்னாடி வெறும் ஜீரோ தான். லட்டு சிங் சார், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. சண்டைய நிறுத்துங்க. ஹேண்ட்ஸ் அப், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பாத்தீங்களா, சிவா உங்க எல்லாரு கூடயும் சண்டை போட்டு தோக்கடிச்சான், ஆனா நான் உங்களை பறந்து வந்து தோக்கடிச்சேன்.